கடலூர் திமுக உறுப்பினர் ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் தொழிலாளர் உயிரிழந்த விவகாரத்தில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்துள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் திமுக எம்பி ரமேஷுடைய ஆலையில என்ன நடந்தது? சிபிசிஐடி காவலர்களுடைய விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் இருக்கு? கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில் மேல்மாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் கடந்த 19ஆம் தேதி உயிரிழக்கிறார். இது சம்பந்தமாக அவரது உறவினர்களும் அவரது குடும்பத்தாரும் காடாம்புலூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு அவர் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, அவர் கொலை செய்யப்பட்டுதான் உயிரிழந்திருக்கிறார் என்று போராட்டம் நடத்துகிறார்கள். அதே சமயத்தில் காடாம்புலூர் காவல்துறையினர் அன்று அந்த வழக்கை வந்து சந்தேக மரணமாக பதிவு செய்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக 19ஆம் தேதியே கோவிந்தராஜை அடித்து அவரை காடாம்புலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து அவர் மீது திருட்டு வழக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த திருட்டு வழக்கு என்பது அவர் படுகாயத்துடன் இருந்ததால் காவல்துறை எடுக்காமல் முதலில் இவருக்கு வந்து சிகிச்சை அளிக்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அழைத்து வந்த நபர்களிடமே கூறியிருக்கிறார்கள் காடாம்புலூர் காவல்துறையினர். இதனால் அந்த கோவிந்தராஜ் தன்னை வந்து மீண்டும் அவருடன் அனுப்பினால் அவர்கள் அடித்து கொன்று விடுவார்கள் என்று காவல்துறையிடம் தெரிவித்ததாகவும், அதே சமயத்தில் காவல்துறையினர் அவருக்கு முதலில் வந்து முதலுதவி செய்ய வேண்டும், அதனால் மருத்துவமனை கொண்டு செல்ல கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கோவிந்தராஜ் காவல்துறையிடம் தன்னை எம்பி ரமேஷ் தான் தாக்கியதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் அந்த வந்தவர்கள் எம்பி ரமேஷிடம் இது சம்பந்தமாக திரும்ப கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் அவர் முந்திரி தொழிற்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்குதான் திரும்பவும் அவரை வந்து சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்ததாகவும் அதில் உயிர்ந்ததாகவும் தற்போது சிபிசிடி விசாரணையில் இந்த தகவல் வெளிவந்திருக்குது. குறிப்பாக இவர் மது குடிக்கும் பழக்கம் இல்லை கோவிந்தராஜுக்கு, ஆனால் மதுவில் விஷம் கலந்து அவருக்கு கட்டாயப்படுத்தி ஊட்டியதாக தற்போது சிபிசிடி விசாரணையில் கூறப்படுகிறது. ஆனால் முழுமையான தகவலை சிபிசிடி போலீசார் இதுவரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. இதற்கு சொல்லப்படும் காரணம், நீதிமன்றம் இது ரகசியமாக விசாரணை பண்ண வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் இந்த விசாரணை மிகப்பெரிய அளவில் ரகசியம் காக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கடலூர் நாடாளுமன்ற ரமேஷுடன் சேர்ந்து கந்தவேல், நடராஜ், அல்லா பிச்சை, சுந்தர், வினோத் ஆகிய 6 பேர் மீது கடலூர் சிபிசிடி போலீசார் 6 பிரிவின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு அடிப்படையில் 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு கைது செய்துவிட்டார்கள். கந்தவேல், நடராஜ், அல்லா பிச்சை, சுந்தர், வினோத் ஆகிய 5 பேரை கைது செய்துவிட்டார்கள். 4 பேர் கந்தவேல், அல்லா பிச்சை, சுந்தர், வினோத் ஆகிய 4 பேர் நீதிபதியிடம் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் தற்போது விருத்தாச்சலம் கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள். நடராஜ் என்பவர் நேற்று இரவு விசாரணையின் போது தனக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டதாக அவர் மயங்குகிறார். அந்த மயக்கத்தின் அடிப்படையில் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். அவரும் விரைவில் நீதிபதியிடம் ஆஜர்படுத்தப்பட்டு விரைவில் சிறையில் அடைக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்ட எம்பி ரமேஷ் கைது செய்யப்படுவாரா, அவர் மீது என்ன நடவடிக்கை பாயும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது பொறுத்தவரை எம்பி ரமேஷை கைது செய்வதற்கு பல்வேறு விதமான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்ய வேண்டும் என்று சிபிசிடி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொலை வந்து வழக்கு என்பது ஆரம்பத்தில் சந்தேக மரணமாகத்தான் பதிவு செய்யப்பட்டது. காடாம்புலூர் காவல் நிலையத்தில் இது ஒரு சந்தேக மரணமாக பதிவு செய்யப்பட்டது. அந்த சந்தேக மரணத்திலும் எம்பி ரமேஷ் பெயர் வந்து குறிப்பிடப்பட்டது. அப்போது காடாம்புலூர் காவல்துறையினர் எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீதும் சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேக மரணத்தில் அவர்கள் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் பிறகு 27ஆம் தேதி தான் சிபிசிடிக்கு இந்த வழக்கு விசாரணை என்பது வருகிறது. சிபிசிடி போலீசார் பல்வேறு விதமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 பேரிடம் பல்வேறு விதமான கேள்விகளை வைக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னது கருத்துகள் அடிப்படையில் தான் தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்பது சந்தேக மரணம் என்பது தற்போது கொலை வழக்காக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விரைவில் திமுக எம்பி ரமேஷ் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிபிசிஐடி காவலர்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஸ்ரீதர், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த விவகாரம் வெளிவந்ததிலிருந்து கட்சி தரப்பிலிருந்து யாரேனும் ரமேஷிடம் பேசியிருக்கிறார்களா? நிச்சயமாக, அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் சற்று முன்பு ஆலோசனை மேற்கொண்டார். இதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கட்சியுடைய பொருளாளரும் திமுக எம்பிக்கள் குழு தலைவருமான டி ஆர் பாலு,
இருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த கடலூர் மாவட்ட அமைச்சரா இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்க மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அவரையும் கூப்பிட்டு தலைமை வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலூர் எம்பியா இருக்கக்கூடிய ரமேஷ் வந்து கடலூர் வர்த்தகர் அணி மாவட்ட அமைப்பாளர் என்ற கட்சி பொறுப்பிலும் இருக்கிறார். எனவே அவர் மீது கட்சி ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையில திமுகவுடைய அமைப்பு செயலாளர்கள் ஒருவரான அன்பகம் கலையும் இருந்தார். அவர் வந்து துணை அமைப்பு செயலாளராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டார். கட்சி ரீதியான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் கீழ் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ வில்சன் எம்பி ஆகியோரும் இருந்தார்கள். அவர்கள் தான் சட்ட ரீதியாக முக்கியமான ஆலோசனைகளை கட்சிக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு மூத்த நிர்வாகிகளிடம் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது வந்து தற்பொழுது ஏற்கனவே இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அவர் வந்து லோக்சபா எம்பியா இருக்காரு, அங்க வந்து லோக்சபா செக்ரட்டரி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் சார்பாக கருத்து அனுப்பப்படும், அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இப்ப எலெக்ஷன் டியூட்டியில கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கட்சி பணியில் இருக்கிறார். அவரிடமும் இது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. ஆலோசனைக்கு பிறகுதான் அவர் மீது கட்சி ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மற்ற சட்ட ரீதியாக இது எவ்வாறு அணுகலாம் என்பது குறித்தெல்லாம் அறிவிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. ஆனால் இது குறித்த ஒரு அறிவிப்பு திமுகவுடைய மெயில் மூலமாக அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கப்படும் என்று இங்கிருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. கடலூர் திமுக எம்பி ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போது கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரமேஷ்.